அன்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கட்டடத்துக்கு பில்லர் போட்டு கட்டுறது நல்லதா இல்லை வாரம் தோண்டி கல்கட்டு போடுறது நல்லதாங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கான பதில்தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களே நடிகர் வடிவேல் ஒரு படத்தில் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு தான் கொஞ்சம் வீக்குன்னு சொல்லுவார் ஏன்னா ஒரு கட்டடத்தை தாங்கி நிற்கிறதே ஃபவுண்டேஷன் தான் பூமிக்கு மேலே கிளைபரப்பி நிற்கிற பெரிய மரத்தை தாங்கி நிற்கிறது மண்ணுக்கு கீழே வளர்ந்துருக்கிற வேர் தான் அது மாதிரி பூமிக்கு மேலே நூறு மாடி கட்டடம் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கிறது கண்ணுக்கு தெரியாத ஃபவுண்டேஷன் தான் அப்போ கட்டடத்தில் ரொம்ப முக்கியமான பாகம் எதுன்னு கேட்டால் அஸ்திவாரம் தான் அடித்து சொல்லலாம் கட்டடத்துக்கான ஃபவுண்டேஷன் போடும்போது நமக்கு வர்ற பெரிய கேள்வி பில்லர் போடுறதா இல்லை வானந்த வண்டி கல்கட்டு கட்டுறதாங்கிறது தான் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நமக்கு இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது நம்ம கண்ணில் பார்க்குற திருமலை நாயக்கர் மகால் ஆகட்டும் செட்டிநாடில் இருக்கிற பெரிய பெரிய மாளிகைகள் ஆகட்டும் பெரிய கோபுரங்களோடு உள்ள கோவில்களாகட்டும் எல்லாமே வானந்த வண்டி கல்கட்டு வச்சு கட்டினது தான் இப்போ ஒரு கட்டடத்தோட அடிப்படை என்னங்கிறத சொல்கிறேன் ரூஃப்னு சொல்கிற கூரையோடலோட பீம்கள் வாங்கி அதை பில்லர்கள் மூலமாக கீழே இருக்கக்கூடிய பூமிக்கு கடத்தி கட்டடத்தை சாய விடாமல் நிலையாக நிற்க வைக்கிறது தான் அதுவே பீம்கள் அதாவது உத்தரங்கள் இல்லாத இடத்துல சுவர்கள் லோட தாங்கும் பழைய கட்டடங்களில் சுவர் கனத்தையும் தூண்களோட அளவையும் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்போ தான் கட்டடத்தோட லோடை தாங்கி நிலையாக நிற்க வைக்கும் சரி இன்றைக்கி இருக்கிற கேள்விக்கு வருவோம் வானந்தோண்டி கல்கட்டு போடுற முறையை லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இதில் ரூஃப் ஓடலோட சுவர் வாங்கி கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிற கல்கட்டுக்கு கொடுக்கும் அந்த லோட கல்கட்டு வாங்கி வானக்கால் வழியாக சப்ஸாயில்னு சொல்கிற பூமியோட மேல் பரப்புக்கு அனுப்பும் பில்லர் பீம் போடுற இன்னொரு மெத்தடில் ரூஃப் ஓடலோட பீம்கள் வாங்கி பில்லருக்கு அனுப்போம் அந்தளோட பில்லர்களை இணைக்கிற எர்த்து பீம் மூலம் மண்ணுக்கு கீழே இருக்கிற ஃபுட்டிங் வழியாக பூமியோட மேல்பரப்பான சப்ஸாயலுக்கு அனுப்போம் இதை ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் முறைன்னு சொல்லுவோம் இந்த முறையில் சுவர்கள் எடுக்காது அதனால தான் பந்தல் போடுறது மாதிரி முதல்ல பில்லர் பீம் ரூஃப்னு காங்கிரீட் வேலைகளை முடிச்சுட்டு தான் சுவரை எடுப்பாங்க இந்த ரெண்டு முறையில் நிறைய மாடிகள் கொண்ட உயரம் கூடின கட்டடங்களை பில்லர் பீம் முறையில் தான் கட்டி ஆகணும் அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஆனால் நம்ம சாதாரணமாக கட்டுற ரெண்டு மாடி வரைக்கும் உள்ள வீடுகளுக்கு தான் எந்த முறையை உபயோகிக்கிறங்கிற சந்தேகம் வரும் நம்ம கட்டடம் கட்டப்போகிற மண்ணோட தன்மையை வச்சு தான் அதாவது சாயில் பேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிற மண்ணோட தாங்கும் திறனை வச்சு தான் இதை தீர்மானிக்கணும் செவல் தரைன்னு சொல்கிற சரளமண் தரையோட தாங்கும் சக்தி அதிகம் அது மாதிரி இடங்களில் வானம் தோண்டும் போது மூணுலேருந்து அஞ்சடிக்குள்ளே பாறை கிடைச்சிரும் அந்த இடங்களில் வானம் தோண்டி கல்கட்டு முறையை ஃபாலோ பண்ணணும் இதுவே கரிசல் மண்ணுன்னு சொல்கிற கரம்பத்தரையிலையோ அல்லது சுண்ணாம்பு மண்ணுன்னு சொல்கிற சுக்காந்தரையிலையோ பாறை அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது எட்டடி அடி பத்தடின்னு அதிகமான ஆழம் போகும் அது மாதிரியான இடங்களில் பில்லர் பீம் போட்டு கட்டுறது தான் நல்லது செலவுன்னு பார்த்தாலும் அதிகமான ஆழம் தோண்டி வானம் எத்துறது தான் கூடுதலான செலவு பிடிக்கும் இன்னும் சில இடங்களில் பத்தடி இருபது அடி ஆழத்துக்கு மேலே தான் பாறையே கிடைக்கும் அது மாதிரி இடங்களில் பயில் ஃபவுண்டேஷன் சொல்கிற ஸ்பெஷல் ஃபவுண்டேஷனை தான் உபயோகிக்கணும் அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போமா